இதை விசுவாசிக்கிறாயா என்றார். அதற்கு அவள், ஆம் ஆண்டவரே, நீர் உலகத்தில் வருகிறவரான தேவனுடைய குமாரன் என்றார். அவனை எங்கே வைத்தீர்கள் என்றார். இதோ அவர் கல்லறையை நோக்கி நடந்தார். இயேசு கண்ணீர் விட்டார். ஒரு ஸ்திரீ என்னிடத்தில் கூறினால், அதிக நாட்களுக்கு முன்பல்ல, ஒரு மிகவும் நல்ல ஸ்திரீ, இயேசு தெய்வீகமானவர் என்று விசுவாசியாத ஒரு கிறிஸ்தவ விஞ்ஞான கூட்டத்தவளாயிருந்தாள். அவர் ஒரு தீர்க்கதரிசி என்ற விசுவாசம் உள்ளவளாய் இருந்தால், அவர் ஒரு நல்ல மனிதன், ஆனால் அவர் ஒரு கன்னி பிறப்பல்ல. அவர்கள் கன்னி பிறப்பை மறுதளிக்கிறார்கள். அது மட்டுமல்ல, ஆனால் ஒரு ஆராய்ச்சி செய்ததில் அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் இருக்கும் புரோட்டஸ்டன்ட் பிரசங்கிமார்களில் 85% கன்னி பிறப்பு ஒரு போலியானது என்று கூறுகிறதாக ஆராய்ச்சி காட்டுகிறது. சரிதானே? என்னால் அதை சுலபமாக செய்ய முடியும். நீங்கள் ஜீவிக்கிறதைக் கொண்டு என்னால் சுலபமாய் அதை சிந்திக்க முடியும். அது ஒரு போலியான ஒன்று என்று நம்பப்படுகிறது. சரியாக அப்படியே உண்மையாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்து காணும்படியாய் மீண்டும் திரும்பி வருவார் என்பதை மகத்தான சதவிகிதமானவர்கள் விசுவாசிப்பதில்லை. நமக்கு ஒரு எழுப்புதல் தேவை என்பதில் வியப்பொன்றுமில்லை. சகோதரனே, இங்கே கவனியுங்கள். இன்றைக்கு நீங்கள் அவ்வளவாக எழுப்புதலை பற்றி கேள்விப்படுகிறீர்கள். நமக்கு ஒரு எழுப்புதலே இருந்ததில்லை. நான் ஒரு மனிதனை பின்தொடர்ந்து கொண்டு போனேன். அங்கே அவர்கள் இதை குறித்து அதிகமாய் பேசிக் கொண்டார்கள். அவன் ஒரு பட்டணத்திற்கு சென்றானாம். அவனுக்கு 5000 மனமாற்றக்காரர்கள் கிடைத்தது என்றார்கள். நாங்கள் அதை அப்படியே பின்தொடர்ந்து போனோம். நான் அல்ல, ஒரு போதகர் குழு அட்டைகளை எடுத்துக்கொண்டு மீண்டுமாய் அவர்களை பின்தொடர்ந்து போய் 30 நாட்களில் ரட்சிக்கப்பட்டேன் என்று உரிமை கோருகிறவர்கள் 30 பேர்களை காண முடியவில்லை. நான் என்ன நினைக்கிறேன் என்று உங்களுக்கு தெரியுமா? ஒரு மனிதன் தேவனுடைய ஆவியினால் மறுபடியும் பிறக்கும் பொழுது அது மனமாற்றங்களுக்கு பதிலாக உணர்த்தப்படுகிறதா இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். இன்றைக்கு நமக்கு தேவையாக இருப்பது ஒரு நீண்டதான கூட்டங்கள் அல்ல, ஆனால் ஒரு பழைய பாணியிலான தேவனால் அனுப்பப்பட்ட பரிசுத்தாவியின் எழுப்புதல் கூட்டமே. ஒரு பழைய பாணியினால் ஆன நீல ஆகாய பாவத்தை கொள்ளுகின்ற ரத்தத்தினால் கழுவப்பட்ட மார்க்கமே தேவையாயிருக்கிறது. ஆமேன். திரும்பவும் அந்த களைப்படைய செய்யும் கருவிகளை எடுத்துக்கொண்டு மனம் திரும்புதலை செய்யுங்கள். அது சரியானது. அதற்கு பின்னர் அவள், நல்லது, இங்கே பாருங்கள் சகோதரன் பிரண்ணம், அவர் ஒரு மனிதனே அன்றி வேறொன்றும் அல்ல என்பதை என்னால் உங்களுக்கு நிரூபித்து காட்ட முடியும் என்றால், நான் சொன்னேன் அதை செய்யுங்கள். அவர் தேவன் இல்லை என்பதை நீங்கள் எனக்கு நிரூபித்து காட்டினால் அப்பொழுது நான் அதை ஏற்றுக்கொள்வேன் என்று. அவள், இல்லை, அவரொன்றும் தெய்வீகம் இல்லை, அவர் வெறுமென ஒரு மனிதன். என்னால் வேதத்தைக் கொண்டு அவர் வெறுமென ஒரு மனிதன் என்று நிரூபிக்க முடியும் என்றால், நீங்கள் வேதத்தைக் கொண்டு அதை நிரூபித்தால் அப்பொழுது நான் அதை ஏற்றுக்கொள்வேன் என்று கூறினேன். அவள், நீர் ஆயத்தமாய் இருக்கிறீரா என்றார். நான் இருக்கிறேன் என்றேன். அவள், பரிசுத்த யோவான் 11 அவர் லாசருவின் கல்லறைக்கு சென்ற பொழுது அவர் அழுதார் என்றாள். அதனோடு அதற்கு என்ன செய்ய வேண்டி இருக்கிறது என்று நான் கூறினேன். அவள், ஏன் அவர் ஒரு மனிதனை என்று வேறொன்றுமில்லை என்று அது நிரூபிக்கிறது, அவர் அழுது கொண்டிருந்தார் என்றாள். நான் சொன்னேன், இங்கே பாரம்மா, அவர் ஒரு மனிதனாய் இருந்தார் உண்மையாகவே, ஆனால் அவர் ஒரு மனிதனும் மேலானவர், அவர் ஒரு தேவ மனிதனாய் இருந்தார் என்றேன். தேவன் கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்து உலகத்தை தமக்கு ஒப்புரவாக்கிக் கொண்டார். ஆமையா, பிதாவின் சித்தத்தை செய்யும்படியாய் அவர் வந்தார். அவர் தேவனுடைய அளிக்கப்பட்ட பாதையில் நடந்தார். அவர் இடது பக்கமோ அல்லது வலது பக்கமோ நோக்கி பார்க்கவில்லை. என்ன செய்ய வேண்டும் என்று தேவன் கூறினாரோ அதை அவர் செய்தார். அவர்தான் தேவனுடைய அளிக்கப்பட்ட பாதையாயிருந்தார். லாசருவை நோக்கி சென்ற பாதையிலே அவர் அழுதார். அவர் அழுது கொண்டிருந்த போது அவர் ஒரு மனிதனாயிருந்தார். ஆனால் அவர் கல்லறையின் பக்கத்தில் நின்றபொழுது அங்கே மறித்து 4 நாட்களாக கிடக்கின்ற ஒரு மனிதன் இருந்தான். தோல் புழுக்கள் அவன் மேல் நெளிந்து கொண்டு அவனுடைய சரீரத்தில் உள்ளேயும் வெளியேயும் ஓடிக்கொண்டிருந்தன. சுற்றிலுமாய் துர்நாற்றமாயிருந்தது. அவர், லாசருவே, வெளியே வா என்று கூறின போது மாறித்து 4 நாட்களாக கிடக்கின்ற ஒரு மனிதன் காலூன்றி எழும்பி நின்று மீண்டுமாய் ஜீவித்தான். அது ஒரு மனிதனுக்கு மேம்பட்டதாயிருந்தது. ஹல்லேலூயா. ஆமையா, அவர் அழுது கொண்டிருந்த ஒரு மனிதனாய் இருந்தார், ஆனால் உயிர் தேடலில் அவர் தேவனாயிருந்தார்.
அவர் மலையிலிருந்து இறங்கி வந்து அந்த இரவு பசியாய் சுற்றுமுற்று பார்த்து கொண்டு மரங்களை அண்ணாந்து பார்த்து புசிக்கு ஏதாவது கிடைக்குமா என்று பார்த்தபோது அவர் ஒரு மனிதனாயிருந்தார். அவர் பசியாய் இருந்தபோது அவர் ஒரு மனிதனாயிருந்தார். ஆனால் அவர் ஐந்து அப்பத்தையும் ரெண்டு மீன் துண்டுகளையும் எடுத்து 5000 ஜனங்களுக்கு போஷித்த போது அவர் ஒரு மனிதனை காட்டிலும் மேம்பட்டவராயிருந்தார். அது மாம்சத்தில் இருக்கும் தேவனாயிருந்தார். ஹல்லேலூயா. அன்றிரவு அவர் படுத்து கிடந்த பொழுது அவர் ஒரு மனிதனாயிருந்தார். அப்பொழுது வல்லமை அவருடைய வஸ்திரத்திலிருந்து வெளியே சென்றது. அவர் அவ்வளவு பலவீனம் அடைந்தவராய் மகத்தான கடலானது கர்ஜித்துக் கொண்டிருக்க ஒரு 10,000 கடல் பிசாசுகள் அந்த இரவு அவரை மூழ்கடித்து போடுவேன் என்று ஆணையிட்டிருந்தது. அப்பொழுது அந்த சிறிய படகானது ஒரு கார்கானது ஒரு மகத்தான கடலில் இருப்பது போன்று இங்கும் அங்குமாக அலை கழித்துக் கொண்டிருந்தது. அங்கே அவர் நித்திரையாய் படுத்து கிடந்த பொழுது அவர் ஒரு மனிதனாய் இருந்தார் என்று எனக்கு தெரியும். ஆனால் அவர்கள் மடிந்து போகிறோமே, எங்களை குறித்து அக்கறை இல்லையா என்று கூறின பொழுது அந்த படகின் பின்னணியத்தில் அவர் கால் ஊன்றி எழும்பி நின்று இறையாரே அமைதியாயிரு என்று கூறின பொழுது அங்கே ஒரு அமைதல் உண்டாயிற்று. அது ஒரு மனிதனை காட்டிலும் மேம்பட்டதாக இருந்தது. அல்லேலூயா. அது என்னுடைய தேவனாயிருந்தது. அல்லேலூயா. உண்மைதான், அவர் தேவனாயிருந்தார். ஆம், உண்மையாகவே தேவனாயிருந்தார். அவர் கல்வாரியில் தொங்கிக் கொண்டிருந்த பொழுது அவர் ஒரு மனிதனாயிருந்தார். அப்பொழுது அவர்கள் என்றென்றைக்கும் செய்யாத ஒரு மகத்தான புகழ் மாலையை கொடுத்தார்கள். அப்பொழுது அவர்கள் மற்றவர்களை ரட்சித்தான், ஆனால் தன்னையோ ரட்சித்துக் கொள்ள முடியவில்லை என்று கூறினார்கள். என்ன ஒரு அற்புதமான புகழ் மாலை அல்லது வாழ்த்துறை அவர்கள் அவருக்கு கொடுத்தார்கள். அவர் மற்றவர்களை ரட்சித்து தன்னையும் கூட ரட்சித்துக் கொண்டால் அவரால் மற்றவர்களை ரட்சித்திருக்க முடியாது. எனவே அவர் மற்றவர்களை ரட்சிக்கும் பொருட்டாய் அவர் தம்மை தாமே கொடுக்க வேண்டியதாக இருந்தது. அவர் இரக்கத்திற்காக கதறின போது அவர் ஒரு மனிதனாய் இருந்தார். அப்பொழுது அவர் என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்றார். அவர் ஒரு மனிதனை போன்று மறித்தார். ஆம், ஆனால் ஈஸ்டர் காலை என்று அவர் எழுப்பின போது அவர் தேவன் என்பதை அவர் நிரூபித்தார். தீர்க்கதரிசிய வண்ணமாய் கூறினதில் வியப்பொன்றும் இல்லை. ஜீவிக்கும் போது அவர் என்னை நேசித்தார், மறிக்கும் போது என்னை ரட்சித்தார். அடக்கம் பண்ணப்பட்டு நம்முடைய பாவங்களை தூரமாய் அவர் சுமந்து கொண்டு போனார். உயிர்த்தெழுந்த போது இலவசமாக என்றென்றைக்குமாய் அவர் நீதிமான் ஆக்கினார். என்றோ ஒரு நாள் அவர் வருகிறார். ஓ மகிமையான நாள். அல்லேலூயா. நான் அவரை நேசிக்கிறேன். நீங்கள் நேசிக்கவில்லையா? தேவனுடைய அளிக்கப்பட்ட பாதையிலே நடவுங்கள். ஒரு சமயம் சிலவான சாஸ்திரிகள் அவருடைய பிறப்பிற்காக அவரை ஆராதிக்கும்படி போகின்றதை என்னால் காண முடிகின்றது. அவர்கள் எல்லாரும் ஆயத்தமாகின்றதை என்னால் காண முடிகின்றது. அவர்களுடைய ஒட்டகங்களை ஆயத்தப்படுத்துகின்றனர். ஜிம் ஜோன்ஸும் மற்ற எல்லாரும் ஜான் டோவும் பொருட்களை ஆயத்தப்படுத்துகின்றதை என்னால் காண முடிகின்றது. அவர் இந்த சீட்டு கட்டு மேஜைகளை வைக்கிறதையும் அதை போன்று பக்கவாட்டிலே அடுக்கி எல்லா காரியங்களையும் மேலே வைத்தார்கள். அவர்கள் இயேசுவானவரை ஆராதிக்கும்படி போக போகிறார்கள். அவர்கள் அங்கே சென்ற பொழுது அதை அறிந்து கொள்ள நேர்ந்தது. அந்த வயதான ஒட்டகங்களால் நடக்க முடியாது என்பதை தீர்மானித்தார்கள். இன்றைக்கு சபையோடு காரியம் அந்தவிதமாகத்தான் இருக்கிறது. நீங்கள் அதனோடு அவ்வளவு அதிகமான உலகத்தை ஏற்றி வைத்திருக்கிறீர்கள். அது அப்படியே உங்களை திருப்புகிறது. அது உண்மை. அந்த விதமாக அவனும் அவர்கள் எல்லாரும் புறப்படுகின்றதை என்னால் காண முடிகிறது. அவர்கள் தூரத்திலே மலையின் பக்கவாட்டுக்கு சென்றார்கள். அவர்களால் ஊடாக கடந்து கூட போக முடியவில்லை. ஏனென்றால் வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாயிருக்கிறது. அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். ஆமையா, ஒரு வயதான மனிதன் ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கிறதை என்னால் காண முடிகின்றது. அவன் தன்னை லகுவாக்கிக் கொண்டிருந்தான். ஏனென்றால் நான் பரலோகம் போவதற்காக நான் ஏற்றி வைத்துக் கொண்டிருக்கிறேன். சகோதரனே, பரலோகம் போவதற்காக நான் மூட்டைகள் கட்டவில்லை. நான் பரலோகம் போவதற்காக மூட்டைகளை அவிழ்த்துக் கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. அதன் பிறகு எடுத்துக் கொள்ளப்படுதல் எல்லா காரியங்களையும் துண்டித்து போடும். பாரமான யாவத்தையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு இந்த ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக் கடவோம் என்று வேடம் கூறுகின்றது. அந்த வயதானவன் போகின்றதை என்னால் காண முடிகின்றது. பாருங்கள், அவனுடைய மனைவி யோவான் என்ன விஷயம் அப்பா, நீ எங்கே போகிறாய் என்று அவன் பக்கமாயிருந்து கூறுவதை என்னால் காண முடிகின்றது. அவன் நான் கர்த்தரை ஆராதிக்க போகிறேன் என்றான். நீ போகின்றாய் என்று எனக்கு எப்படி தெரியும் என்றான். அவன் நல்லது, நான் போகின்றேன் என்றான். நல்லது, உன்னிடத்து ஒரு திசை காட்டும் கருவி கூட இல்லையே,
உனக்கு ஊழியம் செய்யும் அங்கீகார சீட்டு கூட கிடையாது. இந்த உலகத்தில் உனக்கு என்னதான் நேர்ந்தது? அவர்கள் உன்னை ஏற்றுக்கொள்வார்களா? நீ கர்த்தரை ஆராதிக்கப் போகின்றீரா என்றால் ஆம் என்றான். உம்முடைய திசை காட்டும் கருவியை கொண்டு போங்கள் என்றால் வேண்டாம், எனக்கு அது தேவையில்லை என்றான். உமக்கு அது தேவையில்லையா? நீர் எப்படி அந்த இடத்துக்கு போய் சேர முடியும்? அவன் விடிவெளி நட்சத்திரத்தை சுட்டி காட்டி நான் தேவனுடைய அழிக்கப்பட்ட பாதையிலே போகிறேன் என்று கூறுகிறதை என்னால் காண முடிகின்றது. ஆமீன். வானசாஸ்திரிகளை வழிநடத்தி கொண்டு போக தேவனுடைய நட்சத்திரத்தை அளித்திருக்கிறார். அவர்களுக்கு ஒரு திசை காட்டும் கருவி தேவையில்லை, அவர்களுக்கு தேவனுடைய அளிக்கப்பட்ட பாதை நட்சத்திரம் தேவையாயிருக்கிறது. மகிமை. வானசாஸ்திரிகளின் நட்சத்திரத்தை கொண்டு கிறிஸ்துவிடம் வழிநடத்தினாரே தேவன். இன்றிரவு உங்களை கிறிஸ்துவிடம் புதிய பிறப்பிற்கு பரிசுத்தாவின் அபிஷேகத்திற்கு உங்களை வழிநடத்தி கொண்டு போக இங்கே பரிசுத்தாவியின் ரூபத்தில் இருக்கிறார். பரிசுத்த ஆவியின் அபிஷேகமே தேவனுடைய அளிக்கப்பட்ட பாதையாயிருக்கிறது. ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். புருஷர்களே, ஸ்திரீகளே, நீங்கள் அதை பெற்றுக் கொண்டீர்களா? என்னுடைய நேரம் நெருங்கிவிட்டது. யோ என்னே, அதற்குள்ளாக பிரவேசிக்க வேண்டும் போல் உணர்கிறேன். என்னுடைய கரங்களை என்னுடைய பேண்ட் ஜோபியில் போட்டுக்கொண்டு ஒரு வயதான சாஸ்திரபிரஸ் பிரசங்கியாரை போந்து பிரசங்கித்துக் கொண்டிருப்பது ஏன்? நான் அதை விரும்புகிறேன். தம்பி, ஐஸ்கிரீம் சாப்பிடுகிறாயா? ஆனால் உன்னுடைய பக்கங்களில் ஒட்டியிருக்க கொஞ்சம் பண்டி இறைச்சியும் பீன்ஸும் நீ அவசியம் சாப்பிட்டாக வேண்டும். நம்மை போஷிக்க, நமக்கு விறுவிறுப்பு உண்டாக்க ஏதாவது காரியம் தேவையாயிருக்கிறது. நமக்கு அதுதான் தேவையாயிருக்கிறது. நீங்கள் அதை விசுவாசிக்கிறதில்லையா? உண்மையாக தேவன் ஒரு அழிக்கப்பட்ட பாதையை உடையவராயிருக்கிறார். நீங்கள் இன்றிரவு அதில் இருக்கிறீர்களா? நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டீர்களா? இப்பொழுது என்னுடைய நல்ல பாப்டிஸ்ட் நண்பர்களே, உங்களை நான் பாப்டிஸ்டை சேர்ந்தவன் தான். நான் ஒரு பாப்டிஸ்டா இருந்தேன். இங்கே இருக்கின்ற என்னுடைய போதகர் ஒரு பாப்டிஸ்டாக இருக்கிறார். ஆனால் நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்ல போகிறேன். நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டீர்களா என்று அப்போஸ்தலர் 19 கூறுகின்றது. நீங்கள் விசுவாசிகள் ஆன போது அல்ல, ஆனால் நீங்கள் விசுவாசித்தது முதற்கொண்டு. ஆமையா, நீங்கள் பெற்றுக் கொள்ளவில்லை என்றால் இன்றிரவு அது உங்களுக்காக இருக்கிறது. தேவன் ஒரு அழிக்கப்பட்ட பாதையை உடையவராயிருக்கிறார். சகோதரனே, சகோதரியே, உங்களுடைய சொந்த வழியில் போக முயற்சிக்க வேண்டாம். அத்தியிலைகளின் ஊடாக போகாதீர்கள். வெள்ளத்தால் உலகை அடித்த போது அவர்கள் செய்ய முயற்சித்தது போன்று ஒரு மரத்துண்டின் மேல் மிதந்து கொண்டு போகாதீர்கள். ஆதாம் செய்தது போன்று உங்களை அத்தியலையால் மூடிக்கொள்ளாதீர்கள். சபையை உபத்திரவப்படுத்த நேபுகாத்நேச்சாரின் பாதையிலே போகாதீர்கள். மற்ற வித்தியாசமான பாதைகளில், விதங்களில், வழிகளில் அநேகம் அநேகங்களை கூறலாம். அவைகளில் போகாதீர்கள். பரிசேயர்களைப் போன்று, ஒரு பயபக்தியான மனிதனைப் போன்று போகாதீர்கள். இப்பொழுது இங்கே பாருங்கள், நாம் உயரமான ஒரு ஸ்தலத்தில் இருக்கிறோம். ஒரு கால் அங்கே ஏதாவது காரியம் நடந்து கொண்டிருந்தால் நாம் எல்லாரும் அதை குறித்து அறிந்திருப்போம். தேவன் நடுவே அங்கே வெளியே வந்து பெத்லகே முன்னணியில் ஒரு குழந்தையாக பிறந்து அவரை கீழே உலகத்துக்கு கொண்டு சென்றார். உலகத்திலிருந்து கடுமையான தண்டனையினால் உலகத்திலிருந்து வெளியே சென்றார். அதை குறித்து அவர்கள் ஒன்றும் அறியாதிருந்தார்கள். உண்மை, தேவனால் அளிக்கப்பட்ட பாதை. ஒவ்வொரு சமயம் அங்கே ஒரு ஸ்திரீ இருந்தால் அவள் தன்னிடமிருந்து எல்லா பணத்தையும் செலவழித்து விட்டாள். அல்லேலூயா. வைத்தியர்களால் அவளுக்கு எந்த நன்மையும் செய்ய முடியவில்லை. ஒரு நாள் அவள் மயங்கும் அளவுக்கு ஆகிவிட்டது. அநேகம் அநேக வருஷங்களாக அவளுக்கு உதிரபோக்கு இருந்தது. ஒரு நாள் அவள் படகில் இருக்கும் போது ஏதோ உரத்த சத்தம் கேட்டது. அவள் வெளியே எட்டி பார்த்தால் அங்கே தேவனுடைய அளிக்கப்பட்ட பாதை வந்திருந்தது. அரே, ஓ என்ன, அவள் உயர்ந்த முதல் தரமான பாப்டிஸ்டத்துக்கு வருகின்றதை என்னால் காண முடிகின்றது. அற்புதங்களின் நாட்கள் கடந்து போய்விட்டதாக இருக்கிறது. அவர்களுடைய கால்களுக்கு இடையே அவள் நகர்ந்து சென்றால் அவர்கள் அசைந்து போக வேண்டியதாயிருந்தது. பிரிங்காம் யங்கும் அவருடைய எல்லா மனைவிகளிடத்திலும் வருகின்றதை என்னால் காண முடிகின்றது. அப்படியே அவள் நேராக ஊடாக சென்றாள். அவள் என்ன கூறினாள்? அவர்கள் அங்கேயே நில், நீ எங்கே போகின்றாய்? வைத்தியர்களே, ஒன்று முடியாது என்று கூறிவிட்டார்கள். அப்படியானால் நீ எங்கே போகப் போகின்றாய்? நான் உன்னை அங்கே உதிரப்போக்குடன் கண்டேனே என்று கூறுவதை என்னால் கேட்க முடிகின்றது. அதற்கு அவள், நான் தேவனுடைய அளிக்கப்பட்ட பாதையிலே போகின்றேன் என்று கூறினாள். அது எங்கே இருக்கிறது? அதோ அங்கே இருக்கிறானே ஒரு மாய்மாலக்காரன், அவனை சொல்லிவிடாதே என்றார்கள்.
அவள் அதற்கு அந்த இடத்திற்கு தான் நான் போகிறேன், நான் நேராக உள்ளே போகிறேன் என்றாள். அவள் நெருக்கிக் கொண்டு ஊடாகவும் சுற்றிக் கொண்டும் இந்த நபர் இருக்குமிடம் மட்டுமாய் அவள் சென்றாள். அவர் இந்த விதமான சபையை சேர்ந்தவர், இது அது என்று அவர்கள் எல்லாரும் அவளை பின்னால் தள்ள முயற்சித்தார்கள். ஆனால் அவளோ இயேசுவை நோக்கி சென்றடைந்தாள். அவர்களில் சிலர், இப்பொழுது சகோதரியே ஒரு நிமிடம் பொறு, நீங்கள் இறைச்சி புசித்தால் உங்களால் அது செய்ய முடியாது என்றார்கள். அவளோ தேவனுடைய அளிக்கப்பட்ட பாதையில் தொடர்ந்து போய்க் கொண்டிருந்தாள். நீங்கள் சர்ப்பங்களை எடுக்காதிருந்தால் உங்களால் அதை செய்யவே முடியாது என்றார்கள். அவள் தேவனுடைய அளிக்கப்பட்ட பாதையிலே தொடர்ந்து சென்றாள். அவள் இயேசுவண்டை போக வேண்டும் என்றிருந்தாள். அது உண்மை. நான் பண்டைய தாவீதை குறித்து நினைக்கிறேன். ஹல்லேலூயா. ஆம் ஐயா, அங்கே இருக்கிறது என்று அவர் கூறின பொழுது அதை குறித்து அங்கே அவர் பேசினார். அவர் சொன்னார், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அது கண்மலையின் தேனை போல் இருக்கும் என்று. நான் ஒரு பழைய சிறிய விவரணத்தை வழக்கமாய் உபயோகிப்பதுண்டு. அவர்களுடைய பக்கபாட்டில் இங்கே அவர்கள் ஒரு கைப்பையை, ஒரு சிறு பையில் அவர்கள் தேனை ஊற்றிக் கொண்டு போவார்கள். பழைய மேய்ப்பர்கள் அதை செய்வார்கள். அதை குறித்து நினைத்துக் கொண்டிருந்தேன். ஆடுகள் எல்லாம் சுகவீனமாகிவிடும். அப்பொழுது அவர்கள் சிறிது தேனை எடுத்து அதை சுண்ணாம்பு கல்லான பாறையின் மேல் பூசுவார்கள். அந்த சுகவீனமான ஆட்டை அடைத்து அந்த பாறையை நக்கும்படி விடுவார்கள். அவைகள் போய் அந்த பாறையிலிருந்து அந்த தேனை நக்கி எடுக்கும் பொழுது அந்த சுண்ணாம்பு சத்தையும் சேர்த்து நக்கிவிடும். என்ன சம்பவிக்கும் என்று உங்களுக்கு தெரியுமா? சுகவீனமான ஆடு சுகமாகிவிடும். இப்பொழுது சகோதரனே, இங்கே பாருங்கள், இன்றிரவு ஒரு கைப்பை நிறைய நான் அதை வைத்திருக்கிறேன். நான் ஒன்றும் அதை பாப்டிஸ்ட் சபை மேலோ, மெத்தடிஸ்ட் சபை மேலோ, பிரெஸ்பிடேரியன் சபை மேலோ, அல்லது பெண்டேகோஸ்த சபை மேலோ போடப் போகிறதில்லை. நான் அதை கிறிஸ்து இயேசுவின் மேல் போடுவேன். அங்கேதான் அது இருக்க வேண்டும். சுகவீன ஆடாகிய நீங்கள் அதை நக்க துவங்குங்கள். அதிலிருந்து நிச்சயமா ஏதாவது காரியம் கிடைக்கும். ஆமையா, அவர் மேல் நக்குங்கள். அந்த வயதான மனிதனை போன்று அடக்கம் பண்ணப்பட்டு அவர் மேல் நக்குங்கள், உங்களுக்கு அது கிடைக்கும். உங்கள் சபை என்ன சொல்லுகிறதோ அதற்கு நீங்கள் எந்த கவனம் செலுத்தாதீர்கள். கிறிஸ்துவுக்கு கவனம் செலுத்துங்கள். அவரை பின்பற்றுங்கள். ஏனென்றால் அவருக்குள் அவரே சபையாயிருக்கிறார். நான் காண்கிறேன், தேவனுடைய அளிக்கப்பட்ட வழியில் செல்லுங்கள். அவர் ஒன்றும் மெத்தடிஸ்ட் தேவனுடைய அளிக்கப்பட்ட வழி என்று கூறவில்லை, பாப்டிஸ்டுகள் வழியா இருந்தார்கள் என்றும் கூறவில்லை, அல்லது மற்ற சபையும் இருந்ததாக கூறவில்லை. அவர் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்றார். நீங்களோ நான் அவருக்குள் இருக்கிறேன் என்று எப்படி அதனால் அறிய முடியும் என்கிறீர்கள்? ஒரே ஆவியினால் ஒரே சரீரத்திற்குள்ளாக நாம் எல்லாரும் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டிருக்கிறோம். 1 கொரிந்தியர் 12. அது உண்மை. தேவனுடையதற்கு கட்டப்பட்டிருக்கிறோம். அவருடைய ராஜ்யத்தில் அவர் உடையவராயிருக்கிற எல்லா காரியங்களும் நமக்கு சொந்தமானது. ஒரு பெரிய காசோலைகள் நிறைந்த முழுமையான புத்தகத்தை அவரிடத்து கீழாக அவருடைய பெயரை கையெழுத்திட்டு, இதோ இருக்கிறது என் மகனே, உனக்கு என்ன தேவையாயிருந்தாலும் நீ அதை பெற்றுக் கொள்ளலாம் என்கிறார். ஆமேன். அதை நிரப்ப நீங்கள் பயப்பட வேண்டாம். அதை நிரப்பி உள்ளே கொடுத்து கர்த்தாவே உமக்கு நன்றி என்று கூறுங்கள். அல்லேலூயா. அது நிறைவேறுதலுக்கு வரும். மார்க்கு 11:24. ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக் கொள்வீர்களோ